மிகச் சிறப்பாக மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே அவருக்கு 4 மேடைகளிலே நான் பிரச்சாரம் பண்ணேன். அந்த 4வது மேடையில் பிரச்சாரம் பண்ணி முடித்த உடனே, அடுத்து உங்களை நான் எம்பி ஆன பிறகுதான் சந்திப்பேன்னு சொன்னேன். அதன் பிறகு இப்பொழுதுதான் நான் மரியாதைக்குரிய அருமை டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக பிரச்சாரத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் சந்திக்கிறேன். அப்படி 2 பெரும் தொகுதிகளில் அவர்களை வெற்றியடைய செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சவப்பார்க்கவே பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் பரமசிவன் கலர் பார்த்தீங்களா, அவர் பக்கத்தில் நான் என்னென்னா திமுக கொடி மாதிரியே இருக்கேன். நானே இந்த நிலமன்னா இன்னும் கருப்பாக இருக்கிற ஆளுகளை யோசனை பண்ணி பாருங்கள். பரமசிவத்தையும் விஜயகாந்தையும் நிப்பாட்டினா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கலர், அது மாதிரி அவருடைய நிறம் எப்படி வெள்ளையாக இருக்கிறதோ அதுபோல் அவருடைய அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சியும் வஞ்சகம் இல்லாமல் வெள்ளேந்தியாக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ வரவேற்புற தொடங்குச்சு, எப்போ முன்னுரை, யார் முன்னில, யார் தலைவர், யார் எப்போ பேசுகிறதுன்னு தெரியாமல் அது வாட்டுக்கு ஜாலியாக மாறி திருவிழா மாதிரி சும்மா ஜே ஜே ஜேன்னு நடக்குது. உண்மையிலே கலைஞரின் பிறந்த நாள் விழா இப்படித்தான் மக்கள் விழாவாக கொண்டாடப்படணும். அது வந்து சும்மா ஒரு இடத்துல இறை வணக்கம், வரவேற்புரை, மாலை சூடல் இப்படின்ட்டு திட்டமிடப்பட்ட ஒரு செயல் அல்ல. இது நம் அனைவரையும் வாழ வைத்த தெய்வமான நம் கலைஞருக்கு நாம் எடுக்கின்ற பிறந்த நாள் விழா. அப்படிப்பட்ட இந்த விழாவிலே மிக சிறப்பாக வரவேற்புரை ஆற்றிய அருமை சகோதரர் ஜெயசங்கர் அவர்களையும், மேடையிலே நமக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், சென்னை அரங்கநாதன் அவர்களையும் மற்றும் என்டிஆர் நாதன் அவர்களையும், வெல்டிங் மணி அவர்களையும், மகளிர் அணியைச் சேர்ந்த ராணி ரவிச்சந்திரன் அவர்களையும், ஏற்கனவே இந்த லிஸ்ட்டை பூரா 5 தடவை வாசிட்டாங்க நான் வந்த பிறகு, எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு பின்னால் இருக்க பேரெல்லாம். உட்காந்து கேட்டவங்க எப்படி தான் நிம்மதியாக கேட்டீங்கன்னு தெரில. பள்ளிக்கூடத்தில் அட்டண்டன்ஸ் எடுத்த மாதிரி 200 பேரையும் வாசித்துவிட்டு இத்துடன் என் சிறப்புரையை நிறைவு செய்கிறேன்னு ஒருத்தர் போனார். அதுக்கு யாராவது ஒரு சின்ன பேரை கூப்பிட்டு கூட வாசிக்க சொல்லியிருக்கலாம். அதனால் இதை நான் திருப்பி வாசித்தேன்னா ரவு பகலாகி ராவணன் கதையாயிரும். சகோதரிகள்லாம் 5:30 மணிலேருந்து உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னையை பார்த்து இந்த வயசான அம்மாலாம் யோசிக்கிறாங்க, இவன் டிவியிலே 1:30 மணி நேரம் பேசுவானே, இப்போ 9:30 ஆரம்பிச்சிருக்கேன், எப்போ முடிக்க போகிறானோ அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் உங்களுடைய மலர்ந்த முகங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, வீட்டில் என்றைக்கு வேணாலும் நம்ம தூங்க போகலாம், டிவியில் பேசுகிற அன்னை லியோனி பேச்ச இந்த அண்ணாநகர் பகுதியில் இந்த என்எஸ்கே தெருவில் உட்காந்து கேட்குற ஜாலி நமக்கு வருமா அப்படின்னு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. இந்த இடம்லாம் கேப்பாக இருந்துச்சு, அதெல்லாம் பிள்ளைப்பாயிருச்சு. லியோனி சத்தம் கேட்டோன்னா வரலாம்ட்டு எல்லாம் அங்கிட்டு தம்மக்குமா போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. அதனால் இப்படிப்பட்ட ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது. இந்த அருமையான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பு செய்திருக்கின்ற இந்த வெற்றிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தொண்டர்களின் பாதுகாவலர், எங்களுடைய அருமை அண்ணன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அன்பு அழகு ஆகிய இரண்டையும் தனது பெயரிலே தாங்கி, யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு மேடையில் வந்து இன்னொருத்தர் சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிந்தது அண்ணன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் என்று. அதனால் எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டி அண்ணன் அவர்களுக்கு நம்ம பிறந்த நாள் வாழ்த்த இந்த என்எஸ்கே தெருவில் நம்ம கொண்டாடலாம். ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட 10,000 போஸ்ட் அடிக்கிறான் பிறந்த நாளுக்கு. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர், 4 எம்பிக்களை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு செயல் வீரர், அப்படிப்பட்டவர் அவருடைய பிறந்த நாளை இன்னொருவர் சொல்லி என் காதில் விழுந்து என்னையால் சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு நல்ல மனிதனின் பிறந்த நாள், மக்களுக்கு அது அறிவிக்கப்பட வேண்டும், மக்கள் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும்.
ஆனால் அண்ணன் அவர்களுக்கு எல்லோரும் மீண்டும் கரவொலி எழுப்பி அவருடைய அரசியல் பயணத்தில் இன்னும் பல வெற்றிகளையும் பல பெரிய பதவிகளையும் விரைவிலே அவர் பெறப்போகிறார் அப்படிங்கிறதுக்கு பிறந்த நாள் செய்தியாக சொல்லி, இன்னைக்கு முத்தமிழருங்கிற டாக்டர் கலைஞருக்கு ஏன் இப்படி பிறந்த நாள் கொண்டாடினார், அவர் காவேரி மருத்துவமனையில் சுகமில்லாமல் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் கூட தனது கோரிக்கையை வென்றெடுத்த வெற்றி வீரர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். என்ன கோரிக்கைன்னு கேட்குறீங்களா? அவர் உயிருக்காக போராடி கொண்டிருந்த நேரத்தில் அவர் கனவு கண்டிருந்த ஒரு மாபெரும் அரசியல் திட்டம், அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றிய அந்த சட்டத்தில் 200 அர்ச்சகர்கள் பயிற்சி பெற்றும் 1 அர்ச்சகர்கள் கூட இன்னும் பள்ளி கோயிலிலே அர்ச்சகராக நியமிக்கப்படாமல் இருந்த நேரத்தில், என் தலைவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் மதுரை தல்லாகுளம் கோயிலிலே ஒரு தாழ்த்தப்பட்டவன் அர்ச்சகராக பணியில் அமர்த்தப்பட்ட செய்தியை கேட்டுவிட்டுத்தான் என் தலைவர் உயிரை பயிர் கொடுத்தார். அப்படிப்பட்ட தலைவர், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கோரிக்கையை வென்றெடுக்கக்கூடிய தலைவர். இறந்து ஒரு நாளில் தான் புதைக்கப்பட வேண்டிய இடத்தை கூட போராடி வெற்றி பெற்று அதை அடைந்தே தீர்வேன் என்று அண்ணாவுக்கு அருகில் தனக்கான இடத்தை சட்ட ரீதியாக போராடி பெற்ற தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இறந்து 1 ஆண்டு நிறைவு விழா இன்னும் வரவில்லை. கிட்டத்தட்ட அவர் இறந்து 9 மாதங்கள் ஆகின்றன. இந்த நேரத்தில் 38 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் 13 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெற்றி பெற செய்த வெற்றி வீரர் தான் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அதனால தான் அவருக்கு பிறந்த நாள் விழா. இன்னைக்கு இந்த 38 எம்பிக்கள் வெற்றி பெற்ற அந்த வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட வெற்றி! நம்ம தளபதிக்கு எவ்வளவு சோதனை இந்த தேர்தலில். அதில் பார்த்தீங்கன்னா சில டிவிகள்லாம் கருத்து கணிப்புன்னு சொல்லி, தென் சென்னை இழுபறியில் இருக்கிறது, வட சென்னை, அதில் ஒரு அம்மா அந்த அசோகவர்த்தினின்னு ஒரு அம்மா, கருத்து கணிப்பு முடிவுகளிலே தென் சென்னை இழுபறியாக இருக்கிறது, ஜெயவர்தன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொந்த அம்மா. வட சென்னையில் கூட சற்று போராடித்தான் கலாநிதி வீராசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். 3,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. கருத்து கணிப்பை எவ்வளவு விட்ட, 4,50,000, 1,00,000 விட்டானா? எல்லா பேருமே 4,00,000 மேலே ஜெயிச்சா அதை ஞாபகம் வைக்க முடியல. கருத்து கணிப்பு, அது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. கருத்து திணிப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி வெற்றி பெற்ற வெற்றி வீரர்கள் தான் இன்றைய கலாநிதி வீராசாமியும் அருமை சகோதரர் தயாநிதி மாறனும். எங்கள் தளபதி பிரச்சாரம் செய்கிறப்ப எவ்வளவு இம்சை, யார் யாரெல்லாம் நம்மெல்லாம் ரொம்ப ரசித்து படம் பார்க்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பேட்டை 2.0, எந்திரன் 2, ஆஹாஹா ஓஹாஹா, தள்ளாட்டம் தாங்க தள்ளாங்க நீங்கள் உள்ளார வந்தட, இனிமேல் தான் நீ பார்க்க போகிற அந்த காலையோட ஆட்டத்தை அப்படின்னார். அந்த ரஜினி பேசினாரியா எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவில், ஏசி சண்முகம் நடத்தின விழாவில் பேசின அந்த பேச்சு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பேசினார் தெரியுமா? தமிழ்நாட்டில் 2 பெரும் தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஒரு தலைவர் ஜெயலலிதாங்கிற மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர், இன்னொரு தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற மிகப்பெரிய தலைவர். அவர் இன்னைக்கு சுகம் இல்லாமல் இருக்கார். இந்த 2 தலைவர்களும் இல்லாத இடம் ஒரு வெற்றிடமாக இருக்கிறது, வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப போகிறவன் என்ற ரஜினிகாந்த். நாளைக்கே 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு நாம் வெற்றி பெறுவோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். எங்க போறது 234 தொகுதிக்கு? போயிட்டு அவர் பாட்டுக்கு பேட்டையில் நடிக்க போயிட்டார். அப்புறம் ரசிகர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் நிப்பாட்டி கட்சி தொடங்க போகிறாருன்னு எல்லாம் ஆசையாக ஆன்னு வாயை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பேசி முடித்தார் தெரியுமா? எல்லாம் பத்திரிகைக்காரங்கெல்லாம் 200 மைக்கு அவர் வாய்க்கு பக்கத்தில். நீங்கள்லாம் போய் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்.
வந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கேன். ஏயா நாங்கள் இப்போ திறந்ததுலேருந்து எங்கள் வேலையை தானே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராகவேந்திர மண்டபத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு உன் வேலையை பாரு, நான் இதுக்காயா வர சொன்னேன். நொந்துட்டான். வெற்றிடம் என்று சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அந்த கூற்றை மறுத்து ஒரு அணு இடைவெளி கூட இல்லாமல் வெற்றிடத்தை நிரப்பிய ஒரு மாபெரும் தலைவன் நம் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றியடைய செய்த ஒரு அற்புதமான வெற்றி வீரர் இல்லையா. டார்ச் லைட்ல வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் அலைஞ்சார். யாரு? நான் அவரை நான் நேசிக்கிற நடிகர் தான் அவர். எப்படியாப்பட்ட நடிகர்? கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கடிதம்னு வேணாம், கடிதாசின் போட்டுக்க. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ அப்படின்னு அடிச்சார். நாடு முழுவதும் கூட்டம். ஆஹா, பயங்கரமான வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாரா டார்ச் லைட்டுக்காரர். சூரியனுக்கு எழுத்தாப்பில் அடிக்கப்பட்ட டார்ச் எப்படி அடையாளம் தெரியாமல் போயிருமோ அது மாதிரி கமலஹாசனை இருக்க இடம் தெரியாமல் அடித்து காலி செய்தது உதய சூரியன் என்ற சின்னம். இன்னொருத்தர், அவர் தான் தமிழுக்கு அத்தாரிட்டி. அம்புடு பேலையும் போடாவடான்னு பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க? என்னன்னா, நான் அந்த பேரை சொல்ல விரும்பல, அந்த மேடைக்கு அசிங்க. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோடு அமர்ந்து நான் இலைகளில் கறி சாப்பிட்டவன் இந்த பிரபாகரன் கூட உட்கார்ந்து ஒரே இலையில கறி தின்னாரான். இது போதுமா ஈழத்தமிழர்களுக்கு? கூட அவர் கூட உட்கார்ந்து கறி தின்னாருங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? போட்டோ வச்சிருக்கியா? ஈழத்தமிழர்கள் பிரபாகரனுடைய பெரிய அத்தாரிட்டி மாதிரி அவருடைய இது விடுதலை புலிகள் கொடியை முன்னால் தொங்க போட்டுக்கிட்டு விடுறா விடுறான்னு கத்துனா போதுமா? ஈழத்தமிழர்களுக்கு லியோனி செய்ததில் 10% கூட அந்த மனிதன் செய்திருக்க மாட்டான். இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கேன். ஐரோப்பிய நாடுகள் முழுவதும், ஹாலந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, லண்டன், ஹாலந்து, நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, கனடா, எல்லா நாடுகளிலும் ஐபிசி சார்பாக ஸ்ரீ என்பவரும் தியானேஸ்வரன் என்பவருடைய ஏற்பாட்டில் 12 வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் கிடைத்த வருமானத்தை அப்படியே தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் இயக்கத்திற்கு தந்துவிட்டு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. மறுக்க முடியுமா? வவுனியாவிலையும் வல்வெட்டி துறையிலையும் கிளிநொச்சியிலையும் யாழ்ப்பாணத்திலையும் சங்கானையிலையும் சுழிபுரத்திலையும் மானிப்பாயிலையும் யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பூரா நிகழ்ச்சி நடத்தி சுழிபுரம் என்ற ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் கிடைத்த என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்த வருமானத்தை அப்படியே எங்கள் யாழ்ப்பாண ஈழத் தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. சும்மா வான்னு பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பேச்சு? கனடாவிலே டொரண்டோவில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு வழக்கரமாக இருந்த பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் இறந்தபோது அவருடைய வீடு கனடா டொரண்டோவில் ஒரு நாள் முழுவதும் அவருடைய வீட்டில் இருந்து அவங்க கூட அஞ்சலி செலுத்தினவன் திண்டுக்கல் லியோனி. சும்மா அந்த டுபாக்குரெல்லாம் ஓட்டிக்கிட்டு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையிலே அழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் தான் அழிந்து போனார்களே ஒழிய உன்னைய மாதிரி டுபாக்குரெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் என்று பேரே சொல்லாமல் எச்சரிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் தளபதி எப்படி வெற்றி பெற்றார் யோசிக்கணும். இதுக்கிடையில் கூட்டணி சந்திச்சுக்க பார்த்தீங்களா யார் யாருன்னு? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக சேர்ந்துருக்காங்க பாருங்க. குரூப்பு சேர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸும் பன்னீர்செல்வத்தை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றி என்ன பேசினாங்க? அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினாருன்னு எல்லாம் டிவியில் போட்டு காமிச்சான். எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஒன்றும் தெரியாதோ, அவருங்கள்லாம் மண்ணும்
மக்கு வார்டு கவுன்சிலர் ஆக்கிறது கூட லாயக்கில்லை. அவங்களுக்கு என்ன தெரியும்? காலில் உழுக தெரியும், டயரை நக்க தெரியும். யார்? அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் பற்றி சொல்லி 15 நாளில் கூட்டணி. எப்படித்தான் போய் இபிஎஸும் ஓபிஎஸும் திண்டிவனத்தில் போய் சோறு தின்னாங்கன்னு தெரியல, வெக்கங்கட்ட சோறு. ஏன் உன்னை டயரை நக்குனவேன்னு சொல்கிறான். அவன் வீட்டில் போட்ட சோத்த உண்மையிலே அந்த திங்கிறப்ப எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, டயரை நக்கிற மாதிரியே இருந்திருக்கு. எனக்கு டயரை பிச்சு போட்டு பொரியல் பண்ணி இப்படியோ திங்கிற மாதிரியே இருந்திருக்கு. வெக்கமாக இல்லை. கொள்கை இல்லாத காசுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த ராமதாஸ் ஐயா பார்த்தீங்கன்னா 90 மெடிசனை மனப்பாடமாக எழுதக்கூடியவர், அவ்வளோ ஞாபக சக்தி உள்ளவரா டாக்டர் ராமதாஸ். அவருடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? திண்டுக்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு உட்காந்துருக்காரு மேடையில். ஓட்டு கேட்டவர் யாருன்னா, எங்கள் ஊர் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். என் ஊர் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், திண்டுக்கல் சீனிவாசன். எல்லாம் என்னையும் மேலையும் கீழையும் பார்க்குறான். உங்கள் ஊரா சார் அவர்? அதுக்கு என்னென்ன ஜெயி சொல்கிற, திண்டுக்கல் முஸ்தபாவும் எங்கள் ஊர் தாண்டா. அவர் பாரு எப்படி உட்காந்துருக்காருன்னு. திண்டுக்கல் சீனிவாசன் அவர் மேடையில் ஓட்டு கேட்குறாரு பாட்டாளி மக்கள் கட்சி. எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்திலே வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னொன்ன, சீனிவாசன் சொல்கிறத ராமதாஸ் நத்தம் விஸ்வநாதன்ட்ட கேட்குறாரு, அமைச்சர் என்னையா சொன்னார், ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்டாருங்க அப்படின்னு. அப்போ ராமதாஸுடைய தலையில் அடிச்சுக்கிட்டார். கூறுகட்ட வயல்களோட கூட்டணி வச்சு சின்னத்தை மாற்றி ஓட்டு கேட்டுக்கிறக்கு, அஞ்சலே இவனுகளோட வச்சு நான் எப்படித்தான் தேர்தலை சந்திக்க போகிறனோன்னு அன்னைக்கே தோல்வி முடிவாகி போச்சு. அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து ராமதாஸ் ஐயா திண்டிவனத்தில் பேசுறது, விழுப்புரத்தில் பேசுகிறார், எங்களுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் வாஜ்பாய் அவர்களை நாங்கள் பிரதமராக்குவோம் அப்படின்னார். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்து, வாஜ்பாய் செத்து 2 வருஷம் ஆகுது, எப்படிங்க பிரதமராகும்? அப்படியா? இந்த திண்டுக்கல் காரங்களோட போய் சேர்ந்து எனக்கும் இப்போ வாய் வளர ஆரம்பிச்சிருச்சு. அசிங்க முடிச்ச மாதிரியான கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண பகுதிகளுக்கு அவர் போக போக நானும் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அவர் அரக்கோணத்தில் பிரச்சாரம் முடிச்சுட்டு வேலூருக்கு போவார், நான் அடுத்த அரக்கோணத்துக்கு போவேன். வேலூரில் முடிச்சுட்டு அவர் கள்ளக்குறிச்சிக்கு போனார், நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன். கள்ளக்குறிச்சி தொகுதியில் கல்வராயன் மலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேலே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்ருக்காரு எனக்கு முந்திர நாள் எடப்பாடி பழனிசாமி. அந்த மாரியம்மாட்ட என்ன சாமி கும்பிட்ருக்காரு தெரியுமா? எல்லா பாராளுமன்ற தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அங்கே என்னமோ ஒரு 3 கலர் கயிறு கட்டி விட்ருக்காங்க, அதை வாங்கி கட்டிட்டு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அடுத்த நாள் அதே இடத்துல கள்ளக்குறிச்சி வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து நான் பேசுகிறேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, நீங்களும் அந்த கோயிலுக்கு போங்கன்னாங்க. நானும் போனேன் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு. அந்த மாரியம்மாவை பார்த்தேன், மாரியம்மா என்னையை பார்த்துச்சு. நேற்று ஒரு அயோக்கிய பையன் இங்கே வந்துட்டு போனேன், அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு ரத்த கண்ணீராக வருது. கூறுகட்ட பையன் நன்றி இல்லாத ஒரு ஆள், என் மூஞ்சியில் முழிச்சிட்டு போயிருக்காரு, அவர் விளங்கவே மாட்டாருன்னு மாரியம்மா என் காதில் ரகசியமாக சொன்னிச்சு. கயிறு வாங்கி கட்டி விட்ருக்காங்க யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி. கையில் தாயத்து கயிறு கட்டினா வெற்றி பெற முடியுமா? இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்னைக்கு பாடினார், எம்ஜிஆர் பாடிட்டு வர்றார் மகாதேவியில். தாயத்து தாயத்து அம்மா தாயத்து தாயத்து. எடப்பாடி பழனிசாமி மாதிரியே ஒருத்தன் வந்து கேட்பேன், ஏப்பா இதில் பண வருமானத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, அதுக்கு பாடுவார் எம்ஜிஆர், உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாரு, அதில் உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துக்கிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு, அது உனக்கு எதுக்கு? தாயத்து தாயத்து. உட்கார்ந்து இருந்துக்கிட்டு சேர்க்கிற பணத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து இருக்குடான்னார். டி ஜெயக்குமார் மாதிரியே ஒருத்தன் வந்து கேட்பான் அடுத்த கேள்வி, என்ன கேட்பான் தெரியுமா? ஏப்பா இதில் பொம்பளைகளை வசியம் பண்ண முடியுமா அப்படிமா? அதுக்கு எம்ஜிஆர் பதிலுக்கு சொல்லி பாடுவார், கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் பொறந்திடும்,
Summa ganda ganda pakkandi rinja kayyam kaalum vaalvum thundu thunda thongum padi nendida taayathu taayathu ayya valadu kayila pala kayalla kalarla kayiru kattina makkalin manadai vendedukka mudiyadhu aanal enga kalagathinudaiya thalaivar thalapathi தினமும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று கிராம சபை கூட்டத்தை நடத்தி மக்களோடு மக்களாக தேநீர் அருந்தி அவங்களோட வாக்கிங் போய் அவங்களோட செல்ஃபி எடுத்து ஒரு நாளைக்கு 2,00,000 மக்களை நேரடியாக சந்தித்த ஒரே தலைவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு அதிமுக ஒரே தலைமை வேண்டும்னு போர்க்கொடி தூக்கிட்டாங்க. ஏன்னா ரெண்டு திருடங்க ஒன்று சேர்ந்து கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் நீங்கள் எப்பயுமே பாருங்களேன் அந்த முகத்தை, இபிஎஸோட முகத்தை பாருங்க. அந்த என்ன திட்டுங்க என்ன கேள்வி கேளுங்க பதிலே வராது. அறிவே இல்லையா உனக்கு? மானம் கட்டவங்களா? எப்படித்தான் அப்படி சொரண் இல்லாமல் இருக்குதுன்னே தெரியல. பக்கத்தில் இருக்க ஓ பன்னீர்செல்வம் பாருங்க என்ன திட்டினாலும் சிரிப்பார். அவர் ரோஷமே இல்லையா உனக்கு? இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு கோஷ்டி யாருக்கு? தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சு ஜெயலலிதாவினுடைய கொடநாட்டை கொள்ளையடிச்சு அதை தெரிஞ்சவங்கள கொலை செஞ்ச ஒரு ஆள் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இன்னொருத்தர் அம்மாவோடைய ஆன்மான்ட பேசுறவர் யாரு? ஓபிஎஸ். அம்மாவோட ஆன்மா பேசுறதுக்கு அம்மாவோட சமாதியில் உட்காந்துருந்தார். அப்போ அம்மாவோட ஆன்மா மெரினாவிலேருந்து எந்திரிச்சு வந்து ஓபிஎஸை பார்க்குது. பன்னீரு பன்னீரு வெளுத்து பிடிவேன் உன்னையா, நான் எப்படி செத்தேங்கிறது உனக்கு தான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என் முன்னாடி வந்து நாடகம் போடுறியா? நான் எவ்வளோ பெரிய நாடகக்காரி, என்கிட்டயே நாடகம் போடுறியா? நீ என்னைக்கு இருந்தாலும் நீ உள்ளே போகிறவன் தாண்டா. நான் போக வேண்டிய ஜெயிலுக்கு நீ தான் அந்த இடத்த புள்ள பண்ண போகிற அப்படின்னு அம்மா மிரட்டிக்கிட்டு இருக்கு. யார? ஓபிஎஸ். அதே அம்மாவுடைய ஆன்மா இன்னொரு காட்சியை பார்த்து கண்ணீர் வடிச்சிச்சு. எந்த காட்சியை தெரியுமா? இபிஎஸ் இ பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன், அதுக்கு அடுத்து ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அம்மா உட்காந்துருக்காங்க. ஓ பன்னீர்செல்வமா? திண்டுக்கல் சீனிவாசன் திடீர்னு, யாரா காலு கடியில அப்படின்னு பார்த்தா காலு கடியில ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஒரு ஆள் வர்றான். யாருன்னு பார்த்தா எடப்பாடி. பாஞ்சு பாஞ்சு போய் சசிகலாவின் காலை கைப்பற்றுறப்ப ஜெயலலிதாவோட ஆன்மா பார்க்குது. பழனிசாமி பழனிசாமி, என் காலத்தவரை யார் காலையும் ஒழுக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிய பழனிசாமி. என் வீட்டில் வேலை பார்த்தவ காலை இப்படி கவ்வி பிடிச்சிருக்கியே வெக்கமா இல்லையா டூ அப்படின்னு துப்புச்சு. யார்? ஜெயலலிதாவோட ஆன்மா. அந்த அம்மாவோட படத்தை வச்சுக்கிட்டு நொம்மாவின் ஆட்சி நொம்மாவின் ஆட்சியா. இன்னைக்கு எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. எல்லாரும் 13 சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருக்காரு. டீ கடையில் உட்காந்து சாதாரண ஆள்லாம் என்கிட்ட கேட்குறேன், ஏங்க உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி ஒரு 10 எம்எல்ஏவை ஆளுக்கு 5-5 கோடி கொடுத்து இழுத்து 10 பய 109,119,000 ஆட்சியை பிடிச்சிட வேண்டியதானே, இந்த நாய்களை துரத்த வேண்டியதானே, 10 பேரை விலைக்கு வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. நானும் தலைவர்கிட்டே கேட்டேன், ஏன் தலைவரை அப்படி செஞ்சா என்ன அப்படின்னு. அவர் அதுக்கு சொன்ன வாக்கியம், அந்த 10 பேரை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த 10 பேருக்கு அடிமையாக தான் நான் வாழ வேண்டுமே ஒழிய ஏன் சுதந்திரமா நான் ஆட்டையை ஆள முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு அப்புறம் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு, ஓடிடாதீங்களா ஓடிடாதீங்களா ஓடிடாதீங்க. அவங்க போயிடுவோம் அப்படின்னா 100,000, ஏ போயிடாதா போவோம் அப்படின்னா 100,000, கிளம்பிட்டோம்டா 100,000. அவன் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லி 100,000 கறந்துக்கிட்டு இருக்கான். அந்த நாய்களை கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டு மாரடிக்கிறதா? அப்படி திருட்டு கூட்டத்தில் இருக்கும் 10 பேரை வைத்து ஆட்சி நடத்த நான் விருப்பம் இல்லை.
இந்த ஆட்சி கலைந்த பின் ஜனநாயக பூர்வமாக மக்களை நேரடியாக பொது தேர்தலில் சந்தித்து இன்னைக்கு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா 52%. அந்த 52% வாக்குகளை 234 தொகுதிகளை வகுத்து போட்டா திமுகவுக்கு 208 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும். அப்படி ஜெயிச்சு நான் முதலமைச்சராகி 100 to 99 to 100 மார்க் வாங்கின ஒரு மாணவனா நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. வாத்தியார் இறக்கப்பட்டு பார்டர்ல பாஸ் பண்ற ஒரு மாணவனாக நான் இருக்க விரும்பவில்லை என்று சொன்ன தில்லுள்ள ஒரு தலைவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த தேர்தலுக்கு நம்ம தயாராகணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலில் அறிவித்த ஒரே தலைவர் நம் கழக தலைவர் ஸ்டாலின். காங்கிரஸ்காரங்க கூட அறிவிக்கல, பயந்தாங்க. காங்கிரஸ்காரங்க கமல்நாத்னு ஒரு முதலமைச்சர் அவர் கூட சொல்ல மாட்டேன்ட்டார், அடுத்து ராகுல் தான் பிரதமர் ஆவார். வேணாண்டா வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தைரியமாக அறிவித்தார், மதச்சார்பற்ற சக்திகளின் தலைவராக ராகுல் காந்தி தான் இருப்பார், அவர் வரணும்னு அறிவித்த தலைவர். அவர் மாதிரியே எல்லா மாநிலத்தினையும் அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நரேந்திர மோடி டவுசரை கிழிச்சிட்டு ஓடி இருப்பாரு. மற்ற மாநிலங்களில் ராகுலை பிரதமராக அறிவிக்காத அந்த வியூகத்தில் தவறு செய்ததால் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து உட்கார்ந்துருக்காரு. ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் பேசும்போது என்ன பேசினார், அதான் ராகுல் காந்திக்கு நரேந்திர மோடிக்கு வித்தியாசம். ராகுல் காந்தி என்ன பேசினார் பத்தியா, கன்னியாகுமரியில் அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம், ஐ லவ் திருக்குறள், திருவள்ளுவர், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, திருக்குறள் இஸ் த பெஸ்ட் லிட்ரேச்சர் இன் த வேர்ல்டு, ஐ லவ் திருவள்ளுவர், ஐ லவ் திருக்குறள் அப்படின்னு கும்பிட்டார் யாரு, ராகுல் காந்தி. நரேந்திர மோடி கோயம்புத்தூரில் என்ன பேசினார் தெரியுமா, ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க, மர்தமலா முருகனுக்கு அரகரா அப்படின்னார். அரோகரா போடுறதுக்காக உடனே டெல்லியிலேருந்து இங்கே கூட்டி வந்தாங்க. அரோகரானா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா முருகனுக்கு, நீ எதுக்கு வந்து மருதமலா முருகனுக்கு அரகரா மருதமலா முருகனுக்கு அரோகரா போடுறதுக்கு எங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியும். உண்மையிலே தமிழ் பேசும் தமிழ் கடவுள் யாருன்னா நம்ம முருகன் தான். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழிக்காக பாடுபடுறதுக்கு முன்னாடியே கடவுளாக இருந்து பாடுபட்ட ஒரு மனுஷன் யாருன்னா அவர் தான் நம்ம தமிழ் கடவுள் முருகன். ஞான பழத்தை பிழிந்து ரசம் ஒன்று இருப்புன்னு கேபி சுந்தரம்பாள் ஔவையாரை வந்து பாடுவாங்கல்ல, பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா அப்படிதான் பாடினாங்களே ஒழிய, பழம் நீ அப்பா ஹிந்தி பழம் நீ அப்பா முருகா ஹிந்திக்கார பழம் நீ அப்பா பாலிய தமிழ் ஞான பழம் நீ அப்பான்னு முருகனை பார்த்து பாடினாங்கன்னா முருகன் தமிழ் கடவுள், தமிழ் பேசின கடவுள். சிவபெருமா அவங்க அப்பா, அவர் என்ன சமஸ்கிருதத்திலேயே பேசினார், திருவிளையாடலில் பார்த்தோம்ல எப்படி பேசுவார் சிவாஜி கணேசன், அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ எங்கவியை ஆராய்ந்து சொல்ல தாக்காவான். தமிழ்ல தான் பேசினார். தும் போல்ற இணை சாத்தாகும் வேற சப்பு நோக்கி ராணிக்க போ ஆயக்கி தூ நக்கீரா கோரக்கா கஸ்தா ஏமனு மேரா அப்படின்னா பேசினாரு. அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எங்கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சிவபெருமான் தமிழில் பேசியிருக்காரு. பெரிய புராணத்துக்கு முதல் பாட்டு அடி எடுத்து கொடுத்ததே சிவபெருமான் தான். என்ன பாட்டு, உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவபெருமான் எழுதி கொடுத்த பாட்டு தமிழில் தான் எழுதி கொடுத்துருக்காரு. மதுரையில் பொண்ணு கட்டின ஒரு சிவபெருமான் சமஸ்கிருதத்தில் பேசியிருப்பாரு. மதுரையில் பொண்ணு கட்டினவரியா, யாரை பார்த்து தமிழ் மொழியை ஒதுக்கி வைத்து விட்டு ஹிந்தி படிக்க வேண்டும் என்று கட்டளை இடுவதற்கு நீ யார், ஹிந்தி எப்போ படிக்கணும் ஏன் படிக்கணும் எங்களுக்கு தெரியும், கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்வதை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான்.
ஹிந்தி எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நாங்கள் படிச்சுக்கிடுவோம். பாம்பேயில் போய் நான் இருக்கணும்னா ஹிந்தி வேணும். இதான் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, பாயிலாக இருக்காங்க, அவங்கெல்லாம் பாம்பேக்கு போனால் ஹிந்தி தெரியணும், வேறு மாநிலத்துக்கு போனால் அந்த மொழியை பழகிக்கணும், பெங்களூர் போனால் கன்னடம் தெரியணும், ஆந்திராவுக்கு போனோம்னா தெலுங்கு தெரியணும், குஜராத் போனால் குஜராத்தி தெரியணும், மராட்டி தெரியணும், எல்லா மொழியும் ஒவ்வொரு மாநிலத்தையும் போக போக படிச்சுக்கலாம். தேவன்னா படி. என்எஸ் கிருஷ்ணன் ஹிந்தி தெரியாதவர் பாம்பேக்கு போனார், ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ஹோட்டல் உட்காந்துருக்கார். என்எஸ் கிருஷ்ணன் சப்ளையருக்கு தமிழ் தெரியாது, வர்றேன் என்எஸ் கிருஷ்ணன் பால் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு பாலுக்கு ஹிந்தியில் என்னன்னு தெரியல, சப்ளையரை கூப்பிட்டு தம்பி பால் பால் அப்படின்னாரு, கேசா பால் பால் பால், அப்ப அவன் கியா பால்னார். நானா அவனும் கொண்டு வர மாட்டேங்கிறான், இவரும் கத்திக்கிட்டே இருக்காரு. பார்த்தார் என்ன சிரிச்சேன், பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார், மாட்டை வரைஞ்சி மாட்டு மடியை வரைஞ்சி பீச்சினார் அதில் பால். அப்புறம் அவன் சொன்னான், ஓ தூத் அப்படின்னு 8 மணிக்கு கேட்ட பால் 12:30 வந்திருக்கு என்ன சிஸ்டன். பாம்பேயில் போய் இருக்கணும்னா தூத்துங்கிற வார்த்தை தெரியணும், கே மேரா நாம்னு கேட்டால் மேரா நாம் லியோனி ஹை அப்படின்னு சொல்லணும், அங்கே போய் என்னுடைய பெயர் லியோனி என்பது எல்லோருக்கும் தெரியும்னா அடித்து கொண்டு விடுவாங்க, பொழைக்க முடியாது. தேவைப்பட்டால் ஹிந்தி எங்களுக்கு படிக்க தெரியும், வெளிநாட்டுக்கு போகணும்னா இங்கிலீஷ் தெரியணும், ஆஸ்திரேலியாக்காரன்ட்டு போய் தமிழில் பேச முடியுமா? சிட்னியில் பட்டிமன்றம் நடத்த போனோம் ஆஸ்திரேலியாவுக்கு, சிட்னியில் இருக்க ஏர்போர்ட்டில் இருக்க வெள்ளக்காரன்ட்ட போனேன், என் பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், அவன்கிட்ட போய் ஐயா வணக்கம் நான் லியோனி பட்டிமன்ற நடுவர் அப்படின்னா ஆஸ்திரேலியாக்காரன் இந்த எப்படியே பார்ப்பான், யாரோ கிறுக்கு போய் வந்திருக்கேன் பிடிச்சி உள்ளே விடான்றுவாங்க. நான் இங்கிலீஷில் பேசினேன் அவர்கிட்ட, எப்படி பேசுனேன்னு தெரியுமா ஆஸ்திரேலியாக்கார்கிட்ட, குட் மார்னிங் சார், ஐ எம் லியோனி ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் கம்மிங் ஹியர் டு perform pattimandram in Sydney and Melbourne, I want immigration in my passport. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, ஆஸ்திரேலியாக்காரனுக்கு நான் பேசின இங்கிலீஷ் விளங்கலை, அவன் என்னையா அவனு இங்கிலீஷில் தான் பேசுகிறான், நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், ஏன் இங்கிலீஷ் அவனுக்கு புரியல, அவன் இங்கிலீஷ் எனக்கு புரியல. பார்த்தேன், ஒரு ஐடியா பண்ணேன், அவனை மாதிரியே வாயில் விளக்கெண்ணையை தடவிக்கிட்டு நம்ம சொல்ல வந்த மேட்ரை சொல்லுவான் அப்படின்னு வாயில் வாழைப்பழம் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியே பேசினேன் நான், I want immigration, my passport. உடனே ஆஸ்திரேலியாக்காரன், வெல்கம் வெல்கம் லியோனி, வாட் யூ வாண்ட் அப்படின்னா, அப்போ தான் தமிழில் அவன்கிட்ட சொன்னேன், உலகத்துக்கே தமிழை அல்வா கொடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு கொடுக்க முடியாதாடா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், வெரி நைஸ் அல்வா ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ லைக் இட் வெரி மச், அல்வான்னு ஒரு ஆளை நான் கூட்டி வந்திருக்கேன், அவரோட பாஸ்போர்ட் எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் இங்கிலீஷ் சரியாட்டி பிழைக்க முடியாது. ஒவ்வொரு மொழியும் படிக்க படிக்க ஒவ்வொரு மனிதன் புது மனிதன் ஆகிறான், ஒத்துக்கிறான். ஆனால் தமிழும் ஆங்கிலமும் 2 மொழி எங்களுக்கு போதும், உலகம் முழுதும் சுற்றிட்டு வருவான். பாம்பேயில் போய் பிழைக்கணும்னா நாங்கள் ஹிந்தி படிச்சுக்கிறோம் தேவைப்பட்டால், ஆனால் அனைத்து தமிழர்களும் கண்டிப்பாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று தமிழை ஓரங்கட்டுவதை எந்த தமிழனும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நடந்த சமாச்சாரம். அண்ணா பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு அண்ணா, முழங்கிய முழக்கம் பாராளுமன்றத்தில் கேட்குறாரு, தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்குங்கள் அப்படிங்கிறார். அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு பிரதமர், அப்போ வந்து சொல்கிறாரு ஜவஹர்லால் நேரு, தமிழ் மொழி கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க, அதனால் அதை ஆட்சி மொழியாக மாற்ற முடியாது, ஹிந்தி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க, அதனால் அதை ஆட்சி மொழியாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னார். உடனே அண்ணா ஒரு கேள்வி கேட்டார், இந்தியாவின் தேசிய விலங்கு எதுன்னு கேட்டார், புலி அப்படின்னார். இந்தியாவில் அதிகமாக இருக்கிற விலங்கு எதுன்னு கேட்டார், நாய். அப்போ நாயைத்தானே தேசிய விலங்காக வச்சுருக்கேன், அதிகமாக இருக்குல்ல, அதை தேசிய விலங்காக வைக்காமல் ஏன் புலியை வச்சிங்கன்னு நேர் மாட்டிக்கிட்டாரு.
புலி அழகானது, பழமையானது, வீரமுள்ளது. அதனால அதை தேசிய விலங்காக வச்சுருக்கோம். அண்ணா சொன்னார், எங்கள் தமிழ் மொழியும் பழமையானது, வீரமுள்ளது, அழகானது, அதை ஆட்சி மொழியாக மாற்றி கொஞ்சம் பேர் பேசினாலும் தொன்மையான மொழின்னார். நேர் அப்போ பொத்துனவர் தான், இருமொழி கொள்கையே இருக்கட்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று நேருவிடம் உத்தரவாதம் பெற்ற பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு ஹிந்தியை எங்கள் மீது திணிப்பதை எந்த தமிழனும் ஒத்துக்க மாட்டான். மற்ற மொழி படிக்கிறது தப்புல்ல, முதல்ல நம்ம தாய்மொழியை படிக்கணும். யார் பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் தானே குடிப்பீங்க? எடுத்தோன்ன பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் உடம்புக்கு ஒத்துக்கும். குழந்தை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன்னு சொல்லி தலப்பா கட்டி பிரியாணியை ஒரு பிளேட்டை வாங்கி பிறந்தோன்னே வாயில் வச்சு திணிச்சா குழந்தைக்கு அதுதான் கடைசி பிரியாணி. தாய்ப்பால் தான் ஒத்துக்கும். எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஒத்துக்கொள்கிறதோ அதுபோல் தாய்மொழியில் தான் ஒரு குழந்தை படிக்கணும், தாய்மொழியில் தான் ஒரு குழந்தை பேசணும், தாய்மொழியில் தான் முதலில் நாம் கற்றுக்கொள்ளணும். இதை உலகுக்கு சொன்னது நம் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், சகோதரிகள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாலாட்டு பாட்டு எழுதணும். கண்ணதாசன் எப்படி எழுதினார், வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய பிள்ளையை போட்டு தாலாட்டு பாடுவார். வெள்ளி நில முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளம் என்னும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன். வெள்ளி நில முற்றத்திலே, கண்ணதாசனுடைய தாலாட்டு. வாலி ஒரு படத்தில் எழுதியிருப்பார் எம்ஜிஆர், செல்ல கிளியே மெல்ல பேசு செந்தல் காற்றே மெல்ல வீசு. இன்னொரு கண்ணதாசன் சிவாஜி கணேசனுக்கு எழுதியிருப்பார், கை கால் விளங்காத கேரக்டர் சிவாஜி கணேசன், அவருக்கு ஆம்பளப்பில் பிறந்திருக்கான். அந்த பிள்ளையை பார்த்து பாடுவார், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. இப்போ ஒரு அப்பா அந்த பாட்டை மகனுக்கு பாடியிருக்கான், மகன் தொட்டியை விளக்கிட்டு அவங்க அப்பாவை பார்த்து, ஏயா நானாவா பிறந்தேன், நீ பேசாமல் இருந்திருந்தியே நான் பிறந்திருப்பேனா, என்ன பெத்து போட்டுவிட்டு ஏன் பிறந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா அதோடு தொட்டியை விட்டுவிட்டு ஓடி போயிட்டார், மானத்தை வாங்குறான்டான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சின்னஞ்சிறு கண் மலர் செம்பவளவாய் மலர்னு பாட்டு எழுதினார். இப்போ அஜித் ஒரு படத்தில், கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, அப்படிலாம் தாலாட்டு இருக்கு. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பராசக்தியில் ஒரு தாலாட்டு எழுதுகிறார். அனாதையாக விடப்பட்ட ஒரு விதவை தாய் ஒரு ஆம்பளை பிள்ளைய, பட்னியாக கிடக்கிற ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு ரோட்டில் போய் ஒரு மரத்தடியில் இருக்க தொட்டியில் கட்டி தாலாட்டு பாடுற மாதிரி தலைவர் எழுதின பாட்டு. என்ன அழகான பாட்டு எழுதியிருக்காரு பாருங்கள் தலைவர். கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே எழில் கோமழ தாமரை பூவே, வஞ்சமில்லா முழுமதியே என்வானில் உதித்த நல்ல முதே, கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ. இதோட நிறுத்தலை, அதுக்கப்புறம் தான் மேட்ரே வருது. வெள்ளியினால் செய்த ஏட்டில் நல்ல வைர எழுத்தாணி கொண்டு பைந்தமிழ் படிக்க வைக்க மாமன் பள்ளியில் சேர்த்திட வருவான், உன்னை அள்ளி அணைத்திட வருவான், கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ. வறுமையில் இருக்கிற ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தைக்கு, மாமே உன்னை தமிழ் படிக்க வைக்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வைக்க வருவான்னு, வறுமையில் இருக்கும் தாயை கூட தமிழ் படிக்க வைக்கும் தாலாட்டை எழுதிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நம் கழகத் தலைவர், நம் உயிர் மூச்சு தானே தலைவர் டாக்டர் கலைஞர் இல்லையா. பூம்புகார் படத்தில் முதலிரவு வாசனம், முதலிரவுன்னா ஆம்பளையெல்லாம் பாருங்கள் பிரைட் ஆகிட்டாங்க எல்லாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பாக முதலிரவு நடந்திருக்கேன், சில பேருக்கு நடக்காமையே கூட இருந்திருக்கேன், கூட்டு போயிருப்பாங்க, ஆடி தொடங்கிருச்சு கிளம்புடான்ருப்பாங்க, அல்லது முதலிரவு போடுற அன்னைக்கு கார்த்திகை மாதம் மாலையை போட்டுருவேன், ஐயோ இப்படி கல்யாண தேதியை குறிச்சு விட்டாங்களேன்னு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டைப்பாக நடந்திருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு முதலிரவு நடந்துச்சு, சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கேன், அவங்க முதலிரவில் அந்த பொருள்கள்லாம் வாங்கி வைப்பாங்கல்ல, வெறும் அன்னாசி பழமாக வாங்கி வச்சுருந்துருக்கேன்,
அவன் என் பொண்டாட்டியை கேட்டிருக்கான், ஏண்டி இதை என்னைக்கிடி நான் உரிச்சு தின்னுபிட்டு குடும்பம் தொடங்குறது, இதை நான் என்னைக்கு அறுக்கிறது, அண்ணாச்சி பழத்தையை வாங்கி மேஜையில் வைப்பேன் அவன் குப்பேன். இன்னொருத்தையும் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கேன், அவன் பலாப்பழத்தை கொண்டு வந்து வச்சுருக்கான் முதலில் மேஜையில். பலாப்பழத்தை வச்சது கூட பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கத்தியும் ஒரு எண்ணெய் பாட்டிலையும் வச்சுட்டேன். அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கேட்டிருக்கேன், இதை என்னைக்கிடி அறுக்கிறது, இதை அறுத்து திங்காட்டியும் உங்கள் அப்பையும் மிச்ச நகையும் போட்டு விட மாட்டேன் போல இருக்கே, கத்தி அந்த பக்கம் பிடி நான் அந்த பக்கம் பிடிக்கிறேன்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து எண்ணெயை தடவி ஒரு சொலை எடுத்து திங்கிறாங்க. காலையில் 7 மணி எப்படி குடும்பம் நடத்தியிருப்பேன். ஆனால் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் முதலிரவு. கண்ணகியா நடிக்கிறது விஜயகுமாரி, கோவலனா நடிக்கிறது SSR. ரெண்டு பேரும் சந்திக்கிற காட்சியில் தலைவர் வசனம் எழுதுகிறாரு. கண்ணகி அப்படியே பார்க்குறாரு கோவலன், SSR விஜயகுமாரியை பார்க்குறாரு. வசனம், கண்ணகி நீ சோழ நாட்டுக்காரி ஆச்சு, உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சேர நாடும் குடிகொண்டன அப்படிம்பார். உடனே கண்ணகி, போங்கள் அத்தான், நான் சோழ நாட்டுக்காரி, என் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி வரும் அப்படிங்க. தலைவர் எழுதுகிறார் வசனம், கண்ணே உன் கண்ணுக்கு மேல் இருக்கும் புருவத்தை பார்க்கிறேன், சேர நாட்டின் வில் சின்னத்தை போல் இருக்கிறது. உன் கண்களை பார்க்கிறேன், பாண்டிய நாட்டின் மீன் சின்னத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது. உன் முகத்தை பார்க்கிறேன், சோழ நாட்டின் புலியின் வீரத்தை உன் முகத்தில் பார்க்கிறேன், மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன் என் கண்ணே. சார், முதலிரவில் யாருக்காவது தமிழ்நாட்டை பற்றி ஞாபகம் வருமாயா? யாருக்காவது அவன் அந்த திராட்சை பழத்தை தின்னுவிட்டு கொடுக்குற பாலை குடிச்சுவிட்டு அப்புறம் அப்படின்னோன்னா அவ்வளோதான், அப்படி தான் இருப்பாங்க. நான் அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல விரும்பல. கண்ணதாசனே எப்படி பாடிருக்கான், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, அத்தான் என்னைத்தான் அவர் என்னைத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அப்படிலாம் நடந்ததை தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன் முதலிரவுக்கு வசனம் எழுதும் போது கூட தமிழகத்தை சிந்தித்த ஒரு தலைவன் நம் தானே தலைவன் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த தலைவனுக்கு அவரும் இப்படிப்பட்ட கற்பனை ஆற்றலும் கவிதை ஊற்றும். அந்த தலைவன் பெற்றெடுத்த வேங்கையின் மைந்தன் தான் எங்கள் கழக தலைவர் தளபதி. அவருக்கு கிடைத்த இந்த மாபெரும் வெற்றி, அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, அவர் அடைத்த ராஜ வியூகம், ராஜதந்திரம். 2016 மக்கள் நல கூட்டணின்னு பிரிஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. யார் யாரு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை அண்ணன் வைகோ, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தன் வசப்படுத்தி திராவிட கட்சிகளை இந்த நாட்டிலே ஆள விட மாட்டேன் என்று சொன்ன வைகோவை, ஸ்டாலினை நான் முதல்வராக்காமல் விடமாட்டேன் என்று பேச வைத்த ராஜதந்திரம் எங்கள் கழக தலைவருடைய ராஜதந்திரம். அப்படி ஒரு அற்புதமான ஜனநாயகபூர்வமான கூட்டணியை அமைத்து மக்களிடம் செல், மக்களை சந்தித்து விடு, மக்களிடம் பழகு, மக்களிடம் கொள்கைகளை உருவாக்கு, மக்களிடம் சென்று நீ மக்களோடு வாழ்ந்து வார், வெற்றி உனக்கு கிடைக்கும் என்ற வெற்றியை பெற்ற நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலினை விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்குவோம் ஆக்குவோம் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு பாடுபட்ட எங்களுடைய கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.